வணக்கம் இன்றைய பதிவில் அறிவும் தகவலை அதாவது பொது அறிவு வினாக்களை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் சென்னை எந்த கலாச்சாரத்தின் நுழைவு வாழல் தென்னிந்திய கலாச்சாரம் உலகின் இரண்டாவது பெரிய நீளமான கடற்கரை எது மெரினா அண்ணா நினைவு நூலகம் எந்த அமைப்போடு இணைக்கப்பட்டுள்ளது யுனெஸ்கோ மெட்ராஸ் மாகாணத்தை உருவாக்கியவர் யார் ஜெல்லோஸ்லி பிரபு ஜெல்லோஸ்லி பிரபு எந்த ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தை உருவாக்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு மெட்ராஸ் எந்த ஆண்டு சென்னையாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பட்டினத்தார் சமாதி எங்குள்ளது திருவெரும்பூர் மன்னிக்கவும் திருவெற்றியூர் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய மிக பெரிய தொழிற்பேட்டை எங்குள்ளது அம்பத்தூர் சக்கரத்தியே அம்பிகையாக நினைத்து வழிபடுவது எந்த ஆலயம் காமாட்சி அம்மன் ஆலயம் போர்ச்சுகல் காலத்தில் பரங்கிப்பேட்டை எவ்வாறு எவ்வாறு அழைக்கப்பட்டது போட்டோனோவ தமிழ் இலக்கியத்தில் கடலூர் எப்படி அழைக்கப்பட்டது தொண்டை நாடு பொன்னார் தெல்லார் வெலிங்டன் ஏரி எங்கு உள்ளது கடலூர் மாவட்டம் பிரிட்டிஷ் பிரன்ஸ் படைகளிடையே நிர்ணய போர் எங்கு நடைபெற்றது வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் பாராட்டின் கரையில் அமைந்துள்ள முட்டு மண்டபம் யாருடையது விக்ரம ராஜா சிங் விழுப்புரம் தமிழகத்தின் எத்தனையாவது பெரிய மாவட்டம் இரண்டாவது சிவனுக்கு ஏற்பட்ட பிரம்ம அஸ்தி தோஷம் நீங்கிய இடம் எது மேல்மலையனூர் எட்டாயிரம் சமணர்கள் வாழ்ந்த ஊர் எது எண்ணாயிரம் கிருஷ்ணகிரியில் உள்ள கோட்டைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பரமகால் கோட்டைகள் கிருஷ்ணகிரியில் எத்தனை கோட்டைகள் உள்ளன பன்னெண்டு கோட்டைகள் அருணகிரிநாதர் பிறந்த ஸ்தலம் எது திருவண்ணாமலை சாத்னூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது பெண்ணாட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது சங்க காலத்தில் தர்மபுரியை ஆண்ட மன்னன் யார் அதியமான் அதியமான ஆட்சி செய்த தர்மபுரியின் முந்தைய பெயர் என்ன தகடூர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நீர்வீழ்ச்சி எது ஒகேனுக்கல் நீர்வீழ்ச்சி காவிரி ஆறு தமிழகத்தில் நுழையும் இடம் எது ஒகேனுக்கல் ராஜராஜ சோழன் காலத்தில் தர்மபுரி எப்படி அழைக்கப்பட்டது நிகரில் சோழமண்டலம் சேலத்தில் உள்ள மிக பெரிய அணை எது மேட்டூர் அணை இதனுடைய வேறு பெயர் ஸ்டான்லி அலை ஸ்டான்லி அணை என்றும் அழைக்கப்படுகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது ஏற்காடு ஏற்காடு எந்த மாவட்டத்தில் உள்ளது சேலம் திப்பு சுல்தானும் தீரன் சின்னமலையும் பயன்படுத்திய ஆயுதங்கள் எங்குள்ளன சங்ககிரி கோட்டை நாமக்கல் மாவட்டத்தின் சித்தர்கள் வாழ்ந்த குகையில் எங்குள்ளது கொல்லிமலை அரசு மூலிகை பண்ணை தோட்டம் எங்குள்ளது கொல்லிமலை தமிழகத்திலேயே கோழி மற்றும் முட்டை உற்பத்தியில் முதலிடம் பிடிக்கும் மாவட்டம் எது நாமக்கல் பித்தளை பாத்திர பாத்திரம் தயாரிப்பில் புகழ்பெற்ற மாவட்டம் கரூர் மாவட்டம் கொசுவலை தயாரிப்பில் புகழ்பெற்ற மாவட்டமும் கரூர் மாவட்டமே வாகனங்களுக்கு தேவையான செயின் தொழிற்சாலையும் இம்மாவட்டத்திலே உள்ளன வாகனங்களுக்கு பாடி கட்டும் தொழிற்சாலை நிறைந்த மாவட்டமும் கரூரே ஆகும் சங்ககால சேரர்களின் தலைநகராக விளங்கியது கரூர் தமிழ்நாடு அரசு காகித தொழிற்சாலை அமைந்துள்ள ஊர் புகலூர் செட்டிநாடு சிமெண்ட் தொழிற்சாலை அமைந்துள்ள ஊர் புளியூர் திருப்பூர் குமரன் இயற்பெயர் குமரேசன் ஈரோட்டில் பிறந்த முக்கிய அரசியல் தலைவர் யார் தந்தை பெரியார் ஈரோட்டில் பிறந்த முக்கிய சுதந்திரப் போராட்ட வீரர் யார் தீரன் சின்னமலை தமிழ்நாட்டின் மஞ்சள் சாகுபடியில் முன்னணி மாவட்டம் எது ஈரோடு மாவட்டம் ஈரோட்டில் ஜமு காலம் தென்னை காங்கேயும் காலையும் புகழ்பெற்றதாக விளங்குகிறது மருதுமலை எங்குள்ளது கோயம்புத்தூர் நகருக்கு மிக அருகில் உள்ளது கோவை மாவட்டத்தின் முக்கிய ஆறுகள் என்ன சிறுவாணி அமராவதி கோவையில் குற்றாலம் என அழைக்கப்படும் அருவி எது சிறுவாணி அருவி குறும்பர் தோடர் கோடர் பனியர் இருளர் என்பவர்கள் முக்கிய பழங்குடியினரர் பழங்குடியினர் இவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கிறார்கள் உதகமண்டலத்தை கண்டுபிடித்தவர் யார் சுல்லிவானே தமிழகத்தின் மிக உயர்ந்த சிகரம் எது பெட்டா. இந்தியாவின் புகழ்பெற்ற குதிரை பந்தய மைதானம் எங்குள்ளது ஊட்டி வெறிநாய்க்கடிக்கான தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனம் எது பாஸ்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா உதகை ஏரி படகு எல்லம் யாரால் உருவாக்கப்பட்டது ஜான் சல்லிவன் சல்லிவன் பெரம்பலூரில் பாழும் ஆறுகள் எவை சேதா ஐயாறு துறையூரில் உலக வாழ்ந்தது சுருட்டு அரியலூர் மாவட்டத்தில் பாழும் முக்கிய ஆறுகள் யாவை கொள்ளிடம் மருதியாறு ஜெயங்கொண்டத்தின் இயற்பெயர் நெல்லிமணிகிராமம் அதாவது நெல்லி மணி மணக்கிராமம் என்பது ஜெயங்கொண்டாம் என அழைக்கப்படுகிறது கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியது யார் ராஜராஜ சோழன் ஏலக்குறி குறிஞ்சி தேவாலயத்தை கட்டியது யார் வீரமாமுனிவர் திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தின் ஆறுகள் யாது வெண்ணாறு வெட்டாறு கர்நாடக இசை அமைத்த மும்மூர்த்திகள் பிறந்த மாவட்டம் எது திருவாரூர் கலைஞர் கருணாநிதி பிறந்த மாவட்டம் எது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எங்குள்ளது திருவாரூர் திருவாரூர் என்றாலே நினைவுக்கு வருவது எது திருவாரூர் தேர் கல்வி கடவுள் சரஸ்வதிக்கு கோவில் எங்கு உள்ளது கூத்தனூர் நாகூர் தர்கா எங்குள்ளது நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்க மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது நாகப்பட்டினம் காவிரி கடலில் கலக்கும் இடம் எது பூங்குகார் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் சுதந்திர போராட்ட வீரர் யார் தில்லையாடி வள்ளியம்மை இந்தியாவில் வாழை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாவட்டம் எது திருச்சி சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது எது ஒரையூர் சமயபுரம் மாரியம்மன் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது திருச்சி முருக்குக்கு பிரசித்தி பெற்ற ஊர் எது மணப்பாறை பிற்கால சோழர்களின் தலைநகரம் எது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எங்குள்ளது தஞ்சாவூர் தியாகராஜர் ஆராதனை விழா எங்கு நடக்கிறது திருவியாறு தஞ்சையில் உள்ள மிக பழமையான நூலகம் எது சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் யார் இரண்டாம் சரபோஜி மாணிக்கவாசகர் பிறந்த மாவட்டம் எது தஞ்சாவூர் இந்திய சுதந்திரம் பெற்றதும் இந்திய யூனியனில் இணைந்த முதல் சமஸ்தானம் எது புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் புகழ்பெற்ற ஓவியங்கள் எவை சித்தன்னவாசல் புதுக்கோட்டையில் இசைக்கலையை போட்டும் கல்வெட்டுகள் எங்குள்ளது மலை கல்வெட்டுகள் ரோமேனிய தங்க நாணயங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன குறிச்சி ஏழைகளின் காசி என்று அழைக்கப்படுவது ராமேஸ்வரம் ஏர்வாடி தர்கா எந்த மாவட்டத்தில் உள்ளது ராமேஸ்வரம் மன்னிக்கவும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கையில் என்ன பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது அழகப்பா பல்கலைக்கழகம் சிவகங்கை சமஸ்தானம் யாருடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டது விஜய ரகுநாத சேதுபதி ஆட்சியில் காரைக்குடி எதற்கு பெயர் பெயர் பெற்றது செட்டிநாடு மாளிகைகள் இடைக்காட்டூர் தேவாலயம் எந்த மாதிரியில் கட்டப்பட்டுள்ளது பிரான்சின் நிம்ஸ் கத்திட்டல் மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் எங்கு அமைந்துள்ளது காரைக்குடி தமிழகத்தின் உறங்கா நகரம் எது மதுரை மதுரையின் முக்கிய ஆறுகள் எவை வைகை பெரியாறு மலைகளின் இளவரசி எது கொடைக்கானல் கொடைக்கானலில் உள்ள தலையாறு அருவிக்கு மற்றொரு பெயர் என்ன எலிவால் ஏரி திண்டுக்கல் என்றாலே நினைவுக்கு வருவது எது பூட்டு புகழ்பெற்ற சின்னாலம்பட்டி புடவைகள் தயாரிக்கும் மாவட்டம் எது திண்டுக்கல் மாவட்டம் புகழ்பெற்ற சுதந்திர தியாகி சுப்பிரமணிய சிவா பிறந்த மாவட்டமும் திண்டுக்கல் ஆகும் சேலத்துக்கு அடுத்து மாம்பழம் அதிகம் விளையும் பகுதி பெரியகுளம் ஆகும் முல்லை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள அணையே வைகியாகும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர் பகவான் ஸ்ரீ ரமண மகாரிஷி பிறந்த ஊர் திருச்சுழி தமிழக அரசின் முதிரியாக விளங்குவது ஸ்ரீ வில்லுப்புத்தூர் கோவில் கோபுரம் வைணுவ சமய பெண் ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்த இடம் ஸ்ரீ வில்லுப்புத்தூர் விஜயநகர அரசிலிருந்து வந்து குடியேறிய மக்கள் எங்கு வசிக்கின்றனர் ராஜபாளையம் நாய்க்கு பிரபலமான ஊர் எது ராஜபாளையம் உப்பு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாவட்டம் எது தூத்துக்குடி இந்தியாவின் குட்டி ஜெருசலம் என்று அழைக்கப்படுவது எது மணப்பாடு சி ப ஆதித்யநார் பிறந்த மாவட்டம் எது தூத்துக்குடி மாவட்டம் கட்டபொம்மன் நினைவு கோட்டை எப்போது கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கட்டபொம்மனை ஆங்கிலேயர் தூக்கிலேற்றிய இடம் களத்தாறு ஆகும் கடல் அலைகளால் மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் குலசேகரப்பட்டினம் திருநெல்வேல் திருநெல்வேலி மாவட்டம் பிற்கால பாண்டியர்களால் தென்பாண்டு நாடு என அழைக்கப்பட்டது திருநெல்வேலி என்றாலே நினைவுக்கு வருவது தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்தில் கோரைப்பாள்கள் பத்தமடை என்ற ஊரில் செய்யப்படுகிறது சுவாமி சிவானந்தரின் ஊர் இந்த பத்தமடையாகும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான அருவி எது குற்றாலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமையான இயற்கை துறைமுகம் எது குளைச்சல் பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படுவது எது மட்டை மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அதாவது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இது வருட பழமையான புற்றுமண் கோயில் ஆகும் முக்கூடல் அணையை கட்டியவர் யார் சித்திரை திருநாள் மகாராஜா பதினெட்டு அடி உயர ஒற்றைக்கல் அனுமான சிலை எங்குள்ளது சுசீந்தரம் மேலும் பேன்கிராம் என்றால் என்ன எனில் பேன்கிராம் என்பது ஆங்கிலத்தில் வரும் அதாவது ஏபிசிடி என்பதில் வரும் இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் கொண்டு உருவாக்கப்படுவதே பேன்கிராம் என அழைக்கப்படும் அதாவது இருபத்தி ஆறு ஏபிசிடி ஏ முதல் இசட் வரை இருபத்தி ஆறு எழுத்துக்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த இருபத்தி ஆறு எழுத்துக்களும் ஒருவித வாக்கியத்தில் முழுவதுமாக இடம்பெற்றால் அது பேன்கிராம் என அழைக்கப்படும் அதுபோலவே அனாகிராம் என்பது என்ற எண்ண எனில் அனாகிராம் என்பது என்ன எண்ணில் கொடுக்கப்பட்டுள்ள பதத்திற்கு அதாவது வார்த்தைக்கு அதன் அதன் உள்ளே கிடைக்கும் அதாவது உதாரணமாக லெட்டர் என்பதில் வரும் எல்இடிடிஇஆர் என்ற எழுத்துக்களை கொண்டு புது வார்த்தையை உருவாக்குவது வேறு வார வேறு எழுத்துக்களை பயன்படுத்த கூடாது ஏற்கனவே கொடு கொடுத்துள்ள வார்த்தை எழுத்துக்களை கொண்டே வார்த்தைகளை அமைக்க வேண்டும் அதுவே அனாகிராம் ஆங்கிலிஸ் ஆங்கிலிசைஸ் என்பது ஒன்று உள்ளது அது என்னமெனில் ஏங்கிலி சைஸ் என்பது எதையுமே ஆங்கில நோக்கோடு சிந்திப்பது அதாவது எந்த ஒரு பொருளையும் அணுகும்பொழுது ஆங்கில சிந்தனையோடு அணுகினால் அது ஏங்கிலி சைஸ் என அழைக்கப்படும் இதுபோல் ஆங்கிலத்தில் புது புது அம்சங்கள் நிறைந்து உள்ளது எனவே ஆங்கிலமும் நாம் கற்றால் பலம் பெறலாம் என்று ஆம் அது நமது புத்தர் வருகிறார் மகாவீரர் வருகிறார் மக்கியவள்ளி வருகிறார் இவர்கள் போதித்த சிந்தனைகள் எண்ணற்றவை இவற்றிலும் புத்தர் போதித்தது ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பது நமக்கு தெரியும் அதேபோல் மகாவீரர் எந்த உயிருக்கும் தீங்கு இயக்கக்கூடாது என்பதனால் அவர் மூக்கிலும் வாழிலும் துணியை கட்டினார் அந்த நடைமுறை இந்த காலத்திலும் வந்துவிட்டது என்னவெனில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நாம் அனைவரும் முகமுடியோடு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது எனில் அவருடைய சிந்தனையை வலிமையானது எனவே அந்த சிந்தனை அன்றிலிருந்து நாம் பின்பற்றி இருக்க வேண்டும் நல்லது வாழ்க